உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பூமிநாதர் வாஸ்து என்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக மக்கள் அனைவருக்கும் வாஸ்து என்றால் என்ன, வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது, வாஸ்துவின் பலன்கள் என்ன, வாஸ்துவில் கடைபிடிக்க வேண்டிய நுணுக்கங்கள் என்ன என்ற பல அரிய வாஸ்து பற்றிய விளக்கங்களை அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையிலும் பயனடையும் வகையிலும் விளக்கப்படங்களின் உதவி கொண்டு தெளிவாக விளக்கி கூற உள்ளேன் என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு எனது இந்த பதிவிற்குள் செல்கிறேன். பூமிநாதர் வாஸ்து, பதிவு 43. வாஸ்துபடி ஒரு தெற்கு பார்த்த மனையினில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை அமைக்கும் போது அதற்கான நடைபாதை மற்றும் தலைவாசல்களை அமைப்பதற்கான சரியான பகுதிகள். பூமிநாதர் வாஸ்து பதிவுகளின் மூலமாக மக்கள் அனைவரும் வாஸ்து சாஸ்திர நுணுக்கங்களை எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையினில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பூமிநாதர் வாஸ்து நிபுணரான எனது நோக்கம் யாதெனில், புதிதாக வீடு கட்டுபவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு மற்றும் கடன்பட்டு அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகி தங்களது கனவு இல்லங்களை உருவாக்குகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் உருவாக்கும் இல்லம் அவர்களது கஷ்டங்களையும் கடன்களையும் போக்கி மகிழ்ச்சியினையும் செல்வத்தினையும் தந்து மன நிம்மதியுடன் வாழ வழிவகை செய்யும் வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வாஸ்துவின் பல அரிய விளக்கங்களையும் நுணுக்கங்களையும் நான் இங்கு பதிவிடுகிறேன். பூமிநாதர் வாஸ்து நிபுணரான எனது பேராசை யாதெனில், புதிதாக வீடு கட்டுபவர்கள் அனைவரும் வாஸ்து விதிகளின்படி தங்களது வீட்டினை அமைத்து கொண்டு வளமாகவும் மற்றும் நலமாகவும் வாழ வேண்டும் என்பதாகும். மேலும் புதிய மற்றும் பழைய வீடுகளை வாங்குபவர்களும் வாஸ்து விழிப்புணர்களுடன் மிகவும் கவனமாக இருந்து வாஸ்து விதிகளுக்கு உட்பட்ட வீடுகளை வாங்கியும் சிறிய குறைபாடு உள்ள வீடுகளின் வாஸ்து குறைபாடுகளை போக்கிக் கொண்டும் மேலும் வாஸ்து விதிகளுக்கு சிறிதும் உட்படாத வீடுகளை வாங்குவதனை தவிர்த்து விடுவதற்கும் எனது இந்த வாஸ்து பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும் என்பதனை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனது இந்த பூமிநாதர் வாஸ்து பதிவுகளின் நோக்கமானது மக்களிடம் வாஸ்து பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காகவே மட்டுமாகும். ஒருபோதும் மக்களை வாஸ்துவின் பேரில் பயமுறுத்துவதற்காக இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். நாம் பெரும்பாலும் ஒரு காலி மனையினில் தரைத்தளத்தில் ஒரே ஒரு பெரிய அளவிலான வீட்டினையும் அதன் முதல் மற்றும் இரண்டாவது மாடிகளில் வாடகை வீட்டிற்காக ஒவ்வொரு தளத்திலும் இரண்டு அல்லது மூன்று வீடுகளை அமைத்திருப்பதை பார்த்திருப்போம். இன்னும் சிலரோ ஒரு காலி மனையினில் தரைத்தளத்திலேயே இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட வீடுகளை அமைத்திருப்பதனையும் நாம் பார்த்திருப்போம். நாம் இந்த பதிவினில் ஒரே ஒரு சுற்றுச்சுவர் அமைப்பை கொண்ட ஒரு தெற்கு பார்த்த ஒரு காலி மனையினில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வீடுகளை அமைக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கான நடைபாதைகளை எந்த பக்கங்களில் வைத்து கொள்ளலாம் மற்றும் தலைவாசல்களை எங்கு அமைக்க வேண்டும் என்பதனை பற்றி மிகவும் விளக்கமாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நான் இங்கு திரையினில் காட்டியுள்ள வரைபடத்தினை ஒரு தெற்கு பார்த்த மனையாக எடுத்து கொள்ளும் போது பார்வையாளர்கள் மனையின் தெற்கு பக்கத்தில் மட்டும் சாலைகள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு தெற்கு பார்த்துள்ள காளி மனையின் தரைத்தளத்தில் இரண்டு வீடுகளை அமைத்து கொண்டால் அதற்கான நடைபாதையையும் மற்றும் தலைவாசல்களையும் வாஸ்துபடி எங்கு எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதனை பற்றி இந்த பதிவினில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. வாஸ்துபடி ஒரு தெற்கு பார்த்த மனையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை அமைக்கும் போது அதற்கான நடைபாதை மற்றும் தலைவாசல்களை அமைப்பதற்கான சரியான பகுதிகள். திரையினில் இடது பக்கத்திலுள்ள வரைபடத்தில் ஒரு தெற்கு பார்த்துள்ள காளி மனையினில் இரண்டு வீடுகளை அமைத்து காண்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் காளி மனையினை சுற்றி உச்சப்பகுதிகளையும் நீச்சப்பகுதிகளையும் தெளிவாக குறிப்பிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. உச்சம் என்று குறிப்பிட்டுள்ள பகுதிகள் நல்ல சக்திகளின் நுழைவிடமாக கருதப்படுகிறது. ஆகையால் நாம் வடிவமைக்கும் கட்டிடங்களின் நடைபாதைகள், தலைவாசல்கள்
மற்றும் ஜன்னல்களையும் உச்சம் என்று குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நீச்சம் என்று குறிப்பிட்டுள்ள பகுதிகள் கெட்ட சக்திகளின் நுழைவிடமாக கருதப்படுகிறது. ஆகையினால் நாம் வடிவமைக்கும் கட்டிடங்களின் நடைபாதைகள், தலைவாசல்கள் மற்றும் ஜன்னல்களையும் நீச்சம் என்று குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் மற்றும் மறந்தும் அமைத்துவிடாமல் இருக்க வேண்டும். வரைபடத்தினில் இடது பக்கத்தில் உள்ள ஒரு தெற்கு பார்த்துள்ள காளிமனையினில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு வீடுகளுக்கான நடைபாதையானது நீச்சப்பகுதியான தென்மேற்கு தெற்கு நிறுதிமூலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகையினால் இது ஒரு முற்றிலும் தவறான கெட்ட பலன்களை தரும் ஒரு நடைபாதை அமைப்பாகும். வரைபடத்தின் இடது பக்கத்தில் உள்ள ஒரு தெற்கு பார்த்துள்ள காளிமனையினில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு வீடுகளுக்கான தலைவாசல்களில் முதலாவதாக அமைந்துள்ள வீட்டிற்கான தலைவாசலானது தென்மேற்கு மேற்கு நீச்சப்பகுதியில் அமைந்துள்ளது. இரண்டாவதாக அமைந்துள்ள வீட்டின் தலைவாசலானது வடமேற்கு மேற்கு உச்சப்பகுதியில் சரியாக அமைந்துள்ளது. அதாவது முதலாவது வீட்டிற்கான தலைவாசலானது நீச்சப்பகுதியில் தவறாகவும் மற்றும் இரண்டாவதாக அமைந்துள்ள வீட்டிற்கான தலைவாசலானது உச்சப்பகுதியில் சரியாகவும் அமைந்திருந்த போதிலும் இந்த முதல் மற்றும் இரண்டாம் வீடுகளுக்கான நடைபாதையானது முற்றிலும் நீச்சப்பகுதியான தென்மேற்கு தெற்கு நீச்சப்பகுதியில் அமைந்துள்ளதால் இதுபோன்ற அமைப்பையுடைய வீடுகள் கெட்ட பலன்களையே ஏற்படுத்தும் என்று வாஸ்து சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ளது. வரைபடத்தின் இடது பக்கத்தில் உள்ள தெற்கு பார்த்துள்ள காளிமனையில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு வீடுகளுக்கான நடைபாதையானது மேற்கில் அமைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக மனையானது கிழக்கை விட மேற்கில் அதிகமான காலி இடத்தை கொண்டதாக உள்ளது. மேலும் வடக்கை விட தெற்கிலும் அதிகமான காலி இடத்தை கொண்டுள்ளது. இவ்வாறாக கட்டிடத்தின் மேற்கிலும் தெற்கிலும் அதிகமான காலி இடத்தை பெற்றுள்ளதன் காரணமாக கட்டிடமானது வடக்கு கிழக்கு மற்றும் வடகிழக்கு சார்ந்து ஒரு புறமாக ஒதுங்கியுள்ளது. இது ஒரு வாஸ்து குறைபாடே ஆகும். வரைபடத்தின் இடது பக்கத்தில் உள்ள ஒரு தெற்கு பார்த்த காளிமனையில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு வீடுகளுக்கான தாய் சுவர்களில் முதலாவதாக அமைந்துள்ள வீட்டின் தாய் சுவரானது அதாவது வடக்கு தாய் சுவரானது பொது சுவர் அமைப்பினை பெற்றுள்ளது. இது ஒரு வாஸ்து குறைபாடே ஆகும். இரண்டாவதாக அமைந்துள்ள வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு தாய் சுவர்கள் பொது சுவர் அமைப்பினை பெறவில்லை. இது ஒரு நல்ல வாஸ்து அமைப்பாகும். அதாவது ஒரே ஒரு சுற்று சுவரினுள் அமையப்பெற்ற இரண்டு வீடுகளுக்கும் ஒரே ஒரு காளிமனை என்றே நாம் கருத வேண்டும். ஆகவே ஒரே ஒரு காளிமனையினில் ஒரே ஒரு வாஸ்து புருஷன் மட்டும் இருந்து வாஸ்துவை செயல்படுத்துவதாக வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. மேலும் வாஸ்து புருஷனின் தலைப்பகுதியான வடகிழக்கு மூலையானது நல்ல சக்திகளின் நுழைவிடமாக கருதப்படுகின்றது. வரைபடத்தின் இடது பக்கத்தில் உள்ள முதல் வீட்டின் தாய் சுவரானது அதாவது முதல் வீட்டின் வடக்கு சுவரானது பொது சுவர் அமைப்பினை பெற்றுள்ளது. மேலும் முதலாவதாக அமைந்துள்ள வீட்டிற்கு வாஸ்து புருஷனின் தலைப்பாகம் இல்லை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினால் முதலாவதாக அமைந்துள்ள வீட்டிற்கு வாஸ்து புருஷனின் தலைப்பகுதி வழியாக வரும் நல்ல சக்திகள் முற்றிலும் தடைபடும். இரண்டாவதாக அமைந்துள்ள வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு தாய்ச்சுவர்கள் பொது சுவர் அமைப்பினை பெறவில்லை. இதன் காரணமாக இரண்டாவதாக அமைந்துள்ள வீடானது வடகிழக்கு ஈசானிய மூலையை பெற்றுள்ளதால் இரண்டாவதாக அமைந்துள்ள வீடானது வாஸ்து புருஷனின் தலைப்பகுதிகள் வழியாக வரும் நல்ல சக்திகளை பெறும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இடது பக்கத்தில் உள்ளது போல் ஒரு தெற்கு பார்த்த மனையினில் மேற்கு பக்கம் நடைபாதையினை அமைத்து இரு வீடுகளையும் அமைப்போமேயானால் அது ஒரு தவறான கெட்ட பலன்களை தரும் அமைப்பாக கொண்டு இதுபோன்ற கட்டிடங்களின் வடிவமைப்பை நாம் தவிர்த்து விடுவது மிகவும் சிறந்ததாகும். திரையினில் வலது பக்கத்தில் உள்ள ஒரு வரைபடத்தில் ஒரு தெற்கு திசை பார்த்துள்ள காளிமனையினில் இரண்டு வீடுகளை அமைத்து காண்பிக்கப்பட்டுள்ளது. மேலும்
காளிமனையினை சுற்றி உச்சப்பகுதிகளையும் நீச்சப்பகுதிகளையும் தெளிவாக குறிப்பிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. திரையின் வலது பக்கத்தில் உள்ள ஒரு தெற்கு பார்த்த ஒரு காளிமனையினை தேவைக்கேற்ப இரண்டு சிறிய மனைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு காளிமனையினை தடுப்பு சுவர் கொண்டு இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரே ஒரு சுற்றுச்சுவர் அமைப்பை கொண்ட ஒரு காளிமனையினில் ஒரே ஒரு வாஸ்து புருஷன் மட்டும் இருந்து வாஸ்துவை செயல்படுத்துவதாக வாஸ்து சாஸ்திரம் கூறுகின்றது. ஒரே ஒரு சுற்றுச்சுவர் அமைப்பை கொண்ட ஒரு காளிமனையினில் ஒரே ஒரு வாஸ்து புருஷன் மட்டும் இருந்து வாஸ்துவை செயல்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் அந்த ஒரே ஒரு சுற்றுச்சுவர் அமைப்பை கொண்ட காளிமனையினை தேவைக்கேற்ப இடையினில் ஒரு தடுப்பு சுவர் எழுப்புவதன் மூலமாக அது இரண்டு காளிமனையாக செயல்படும். மேலும் இவ்வாறு பிரிக்கப்படுவதன் மூலமாக ஒவ்வொரு காளிமனையிலும் ஒரு வாஸ்து புருஷன் இருந்து அந்தந்த மனைகளுக்கான வாஸ்து சிறப்பு பண்புகளை தருவதாக வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. வரைபடத்தின் வலது பக்கத்தில் உள்ள ஒரு தெற்கு திசை பார்த்த காளிமனையினில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு வீடுகளுக்கான நடைபாதையானது உச்சப்பகுதியான தென்கிழக்கு தெற்கு அக்னிமூலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று உச்சப்பகுதிகளில் நடைபாதைகளை அமைத்துக் கொள்ளுதல் என்பது ஒரு மிக சிறந்ததொரு வாஸ்து நுணுக்கமாக வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. வரைபடத்தின் வலது பக்கத்தில் உள்ள ஒரு தெற்கு திசை பார்த்துள்ள காளிமனையினில் தடுப்பு சுவர்களின் மூலமாக இரண்டு தனித்தனி மனைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இரண்டு தனித்தனி வீடுகளை அமைத்துள்ளதால் ஒவ்வொரு பிரிவு மனையும் ஒரு தனி மனையாக செயல்படும். மேலும் அதில் ஒவ்வொன்றிலும் ஒரு வாஸ்து புருஷன் இருந்து வாஸ்துவை செயல்படுத்துவதன் காரணமாக ஒவ்வொரு மனைக்கும் உச்சம் மற்றும் நீச்சப்பகுதிகள் தனியாக அமைந்து விடுகின்றது. ஆகையினால் நாம் இந்த இரண்டு வீடுகளின் தலைவாசல்களையும் சரியான உச்சப்பகுதிகளில் அமைத்துவிட முடியும். ஆகையால் இது ஒரு மிக சிறந்ததொரு வாஸ்து நுணுக்கமாக வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. வரைபடத்தின் வலது பக்கத்தில் உள்ள தெற்கு திசை பார்த்துள்ள காளிமனையினில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு வீடுகளுக்கும் கிழக்கு பக்கத்தில் நடைபாதை அமைத்துள்ளதன் காரணமாக மேற்கை விட கிழக்கில் அதிகமான காலியிடம் அமைந்துவிட்டது. மேலும் தெற்கை விட வடக்கிலும் அதிக காலியிடம் கொடுக்கப்பட்டுள்ளதன் காரணமாக கட்டிடமானது முறையாக தென்மேற்கு சார்ந்து அமைந்துவிட்டது. இதுவும் ஒரு மிக சிறந்ததொரு வாஸ்து நுணுக்கமாகும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு வலது பக்கத்தில் உள்ளது போல் ஒரு தெற்கு பார்த்த மனையினை இரண்டு வீடுகளை மனையை இரண்டாக பிரித்து கொண்டு கிழக்கு பக்கம் நடைபாதையினை அமைத்து அமைப்போமேயானால் அது ஒரு சரியான நல்ல பலன்களை தரும் வாஸ்து அமைப்பாக கருதப்படுகின்றது. இதுபோன்ற கட்டிட வடிவமைப்பினை நாம் நமது வீடுகளில் உருவாக்கி கொள்ளுதல் என்பது மிகவும் சிறப்பினை தரும் என்று வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. வாஸ்துபடி ஒரு தெற்கு பார்த்த மனையினில் மாடியில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை அமைக்கும் போது அதற்கான நடைபாதை மற்றும் தலைவாசல்களை அமைப்பதற்கான சரியான பகுதிகள் தரைத்தளத்தினில் ஒரே ஒரு வீடு அமையப்பெற்ற தெற்கு திசை பார்த்த மனைகளில் முதல் மற்றும் இரண்டாம் தளங்களில் இரண்டு வீடுகளை அமைக்கும் போது அந்த இரண்டு வீடுகளுக்கும் இடையே போதுமான இடைவெளி விட்டு கட்டிடம் கட்ட முடியாத பட்சத்தில் ஒரு வீட்டினை பெரியதாகவும் மற்றொரு வீட்டினை சிறியதாகவும் அமைத்து அந்த இரண்டு வீடுகளின் தலைவாசல்களை கிழக்கு பக்கத்தில் வடகிழக்கு கிழக்கு உச்சப்பகுதியில் வருவது போன்று அமைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு சிறந்த வாஸ்து நுணுக்கங்கள் கொண்டதொரு முறையாகும். அதாவது தெற்கு பார்த்த மனையினில் மாடியில் கிழக்கு பக்கம் மட்டும் நடைபாதை அமைப்பு வேண்டுமெனும் பட்சத்தில் இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். தரைத்தளத்தினில் ஒரே ஒரு வீடு அமையப்பெற்ற தெற்கு திசை பார்த்த மனையினில்
முதல் மற்றும் இரண்டாம் தளங்களில் இரண்டு வீடுகளை அமைக்கும்போது அந்த இரண்டு வீடுகளின் அளவுகளும் சம அளவில் வேண்டும் எனும் பட்சத்தில் அந்த இரண்டு வீடுகளுக்கும் கிழக்கு பக்கத்தில் மட்டும் அதாவது ஒரே ஒரு பக்கத்தில் மட்டும் நடைபாதையினை அமைத்து தலைவாசல்களை உச்சத்தில் அமைக்க முடியாது. இவ்வாறாக உச்சத்தில் தலைவாசல் அமைக்க முடியாத முதலாவதாக அமைந்துள்ள வீட்டிற்கான தலைவாசலை தெற்கு திசை பார்த்து தென்கிழக்கு தெற்கு அக்னி உச்சப்பகுதியில் அமைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு சிறந்த வாஸ்து நுணுக்கங்கள் கொண்டதொரு முறையாகும். இவ்வாறாக அமைக்கப்படும் முதல் வீட்டின் சமையலறையை தென்கிழக்கு அக்னி மூலையிலும் இரண்டாவதாக அமைந்துள்ள வீட்டிற்கான சமையலறையை வடமேற்கு வாயு மூலையிலும் மட்டும் அமைத்து கொள்ள வேண்டும்.